வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 28வது மேட்சான நம்ம ஸ்டார்ஸுக்கும் சிக்ஸர்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் எல்லாமே டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அதே போல நீங்க இதுவரைக்கும் விசல் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளேயர் ஃபேண்டசி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்டேட்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் போட தேவையில்லை, வைஸ் கேப்டன் போட தேவையில்லை, டீம் எதுவுமே கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 22 பிளேயர்ஸ், ரெண்டு டீம்ல இருந்தும் 11 இருக்குன்னா அதுல ஏதாச்சும் ஒரு பிளேயரை வச்சு நீங்க வந்து செலக்ட் பண்ணி வின் பண்ணலாம். இல்ல உங்க ஆப்போனன்ட் யாரை வச்சு ஜாயின் பண்ணிருக்கானோ அதுக்கு அகேன்ஸ்டா இது பண்ணி கூட நீங்க வந்து வின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேட்ச்ல உங்க ஆப்போனன்ட் வந்து மேக்ஸ்வெல் அதிகமா ஸ்கோர் போடுவான்னு சொல்லி அவன் ஜாயின் பண்ணி மேக்ஸ்வெல் வச்சு ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து மேக்ஸ்வெல் விட யார் பெஸ்டா பாயிண்ட் வாங்கி தருவோம் இந்த மேட்ச்ல அப்படின்னு பார்த்து கூட ஜாயின் பண்ணலாம். இல்ல நீங்களே ஃபர்ஸ்டா போய் மேக்ஸ்வெல் வச்சு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஆப்ஷன் வந்து விஷன் லெவல்ல. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் அதுலதான் நடக்கும், ஸ்டேடியம் தான் நடக்கும் மெல்போர்ன்ல. இது வந்து நம்ம மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேவரட்டான ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, பவுலர்ஸுக்கு இருக்கு, குறிப்பா ஸ்பின்னருக்குமே இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு சில டேர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஸ்கோர் வந்து ஒரு ஆவரேஜா 160-180 வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ வந்து ரீசெண்டா நடந்த ரெண்டு மேட்ச் ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ஸுக்கும் பெர்த்துக்குமான மேட்ச்ல ரொம்பவும் பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் தான், ஒரு 100+ ஸ்கோர் தான் போயிருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் 8 விக்கெட், ஸ்பின்னர் 5 விக்கெட், செகண்ட் பேட்டிங் பண்ண பெர்த் வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. அடுத்து ரெனகட்ஸ் வெர்சஸ் ஸ்டார்ஸ் மேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100+ தான் ஸ்கோர் போயிருக்குது. ஃபாஸ்ட் 4 விக்கெட், ஸ்பின்னர் 4 விக்கெட், ரெண்டாவது பேட்டிங் பண்ண ஸ்டார்ஸ் வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச் வந்து. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச்சு வந்து ஒரு லோ ஸ்கோர் பிச்சா தான் இருக்குது, பெருசா வந்து ஹை ஸ்கோர் போகல. அதே மாதிரி ஃபாஸ்டும் சரி ஸ்பின்னும் சரி ஈக்குவலா தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா குறிப்பா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் வென்யூல. ஏன்னா அடுத்த ரெக்கார்ட் வீசாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான், ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு, ரெண்டுமே பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வந்து 0-150 4 இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் 202 தான், சாரி 102 தான் ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து 97. ஆவரேஜான ஸ்கோர் நீங்க 160 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து ஸ்டார்ஸ் அவங்களோட பாசிபிள் லெவன் வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ரோஜர்ஸும் லாரன்ஸும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல ரோஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஒரு கன்சிஸ்டன்சியா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 25+ அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் மட்டும் ஃபிளாப்பான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. 7 மேட்ச்ல மீனி 5 மேட்சும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்காரு. அடுத்து லாரன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர் தான். ரெண்டு மேட்ச் இறக்குறாங்க, ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடியே பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு, ஒரு மேட்ச் வந்து பவுல் பண்ணியே பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ எல்லா மேட்சுமே பவுல் பண்ணி போய் விக்கெட் எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா குவஸ்டின் மார்க் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பிச்சில் வந்து மழை பெஞ்சதுனால ஸ்பின்னுக்கு சாதகமாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால ரெண்டு ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் ஸ்கோர் பண்ணார். பட் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் பிளஸ் பவுலிங் பேக்கப் இருக்கிறதுனால நீங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது லாரன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கலாம். அதுக்கடுத்து வெப்ஸ்டர் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் பிளஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு, அவருக்கு வந்து பேக்கப் வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்சும் 14 ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. மேக்ஸ்வெலுக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பேக்கப் இருக்கு. ஸோ அதனால அவரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த டீம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான். லாஸ்ட் 3 மேட்சா பாருங்க, 35 ரன் பிளஸ் 3 விக்கெட், 28 ரன் பிளஸ் 2 விக்கெட், 32 ரன் பிளஸ் 1 விக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸ்டோயினிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிபிஎல் சீசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் தான். லாஸ்ட்டுக்கு முந்தின மேட்ச் இந்த ஒரு 55 ரன் மட்டும்தான் அவர் அடிச்சதுலே ஒருத்த அடிச்சாரு. மற்றபடி லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல, டக்ல போனாரு. 6 ரன்னு
ஒரு விக்கெட் மட்டும் ஸ்கோர் பண்ணார், 9 ரன், 13 ரன், 2 ரன். ஸோ 7 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஸ்டோனிஸ் வந்து சொல்ற லெவலுக்கு கொஞ்சம் ஒர்த்தா அடி கொடுத்தாரு, ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா பேட்டிங் சான்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ பிளேயிங் லெவல்ல இருந்தாலுமே இந்த 4 மேட்ச் தான் அவருக்கு வந்து கரெக்டான பேட்டிங் சான்ஸ் கிடைச்சிது. 4 மேட்ச்லயுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்தாரு. மீதி எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சா அவருக்கு வந்து பேட்டிங் சான்ஸ்ங்கிறது பெருசா கிடைக்கல. ஏன்னா ஸ்டார்ஸ் வந்து லாஸ்ட் 3 மேட்சாவே கண்டினியூஸா வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஓரளவுக்கு நல்லா ஆடுறாங்க. அதனால கார்ப்பரேட்டுக்கு வந்து பெருசா வந்து ரோல் இல்லை. அதே மாதிரிதான் சாம் ஹார்பருக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 மேட்சாவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங்ல இல்லை. அதுக்கு முந்தினதும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, அதுலயும் அவர் ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் ஒர்த் ஆகல. அடுத்து இம்ரான் பாசிம் வந்து இந்த டீம்ல இப்போதைக்கு நல்ல மெயின் ஸ்பின்னர்ல இருக்காரு, விக்கெட் டேக்கிங் போலர் கிடையாது. விக்கெட் எடுத்தன்னைக்கு நல்லா எடுப்பாரு. ஸோ ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. பட் கம்ப்ளீட்டா மேக்சிமம் அதிகமா 4 ஓவர் பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து மெர்லோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், சும்மா எங்க ஊர்ல இந்த சும்மா உப்பு ஜப்பானியா ஒரு பிளேயர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இவரை வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஜோயல் பாரிஸ் ஒரு விக்கெட் டேக்கிங் போலரா இருக்காரு இந்த டீம்ல. ஸோ பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சும் ஆல்மோஸ்ட் ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஒரு மேட்ச் தவிர. அதாவது 6 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஸ்டிகிட்டி நல்ல ஃபார்ம்ல இருந்தார் அப்படின்னா நல்ல விக்கெட் எடுப்பாரு. பட் லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் விக்கெட்டே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விக்கெட் டேக்கிங் போலர் கிடையாது, பட் விக்கெட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க விளாண்டாலும் சரி விளாண்டாலும் சரி, மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர், ஸ்டோனிஸ், இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த டீமோட மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 3 பேருமே எல்லா ஆப்பனர்ஸுமே எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான இந்த மேட்ச்ல என்னோட கணிப்பு படி பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ரான் பாசிம்க்கு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம், ஸ்டிகிட்டிக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம், அடுத்து லாரன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், அதே மாதிரி கார்க்வைட்டுக்கும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுல வந்து இந்த 3 பேருமே மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பாத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் என்னோட கணிப்பு படி பாத்தீங்கன்னா லாரன்ஸ், அதுக்கடுத்து கார்ப்பரேட், இம்ரான் பாசிம், ஸ்டிகிட்டிக்கு வந்து நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ். ஸோ இவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். இந்த சீசன் தான் கொஞ்சம் உழப்புற மாதிரி தெரியுது. ஸோ பிலிப்பி, வின்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ரெண்டு பிளேயர்ஸ் வந்தா வருது போனா போது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அதிரடியான தொடக்கம் தான். பட் பிலிப்பி வந்து இந்த சீசன் ஓரளவுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மேட்ச் கூட ரொம்ப கேவலமான பாயிண்ட் இல்லை, ஓரளவுக்கு வந்து கணிசமான ஸ்கோர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 83 ஸ்கோர் பண்ணாரு. மீது எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. கம்பேர் பண்ணும்போது பிலிப்பி தான் பெஸ்டா வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு சிக்ஸர்ஸுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்சன், டேனியல் ஹியூக்ஸுக்கு போல பேட்டர்சன் உள்ள வந்தாரு லாஸ்ட் மேட்ச். அவரும் பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு ஒன்று ஒருத்த ஆடல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிபிஎல்ல. முன்னாலாம் வந்து பாத்தீங்கன்னா சிட்னி தண்டருக்குலாம் ஆடி இருக்கிறாரு. பட் அதே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் ஆடுவாரு. இப்போ ஒரு 5 மேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த மேட்ச் நாளைக்கு மேட்சா கூட இருக்கலாம். ஸோ அதனால பாத்துக்கோங்க. அடுத்து மோசஸ் கென்ட்ரிக்ஸ் நல்லா நின்று நிதானமா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன் எப்படினாலும் நமக்கு அடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ பிளஸ் பவுலிங் பேக்கப் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க டீம்ல வந்து 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 7வது தான் மோசஸ் கென்ட்ரிக்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன் இருக்காது. அப்படியே இருந்தாலும் 2 ஓவருக்கு மேல கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். அடுத்து ஜோர்டான் சில்ஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த சீசன்ல லாஸ்ட் ஒரு 2 மேட்சா கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காரு. முதல் 3 மேட்ச் வந்து நல்லா கன்சிஸ்டன்சியா ஆடின பிளேயர். பட் அவர் வந்து எல்லா மேட்சுமே கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. அடுத்து எட்வர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர், பேட்டிங்ல ஸ்போலிங் இருக்க ஆல்ரவுண்டர். ஒரு மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஜோயல் எட்வர்ட்ஸ் வந்து ஃப்ளாப் ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. 14 ரன் எடுத்தாலும் ஓகே, 2 விக்கெட், 50 பாயிண்ட், 12 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 25 விக்கெட்டுக்கு 25 பிளஸ் 12 37 பாயிண்ட், 30 ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்கும் போது எல்லா மேட்சுமே பெஸ்டா பாயிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல ஆப்ஷன்ல இருக்காரு. அடுத்து டாம் கரோலும் பாத்தீங்கன்னா பேட்டிங் பேக்கப் உள்ள ஒரு
பவுலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சப்போஸ் விக்கெட் போயிட்டா டப்புனு வந்து முன்னாடியே இறக்கிட்டு கொஞ்சம் ஆட உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணுவாரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல் 2 மேட்ச் வந்து போட்டாரு, அடுத்த அம்பையர் கூட பிரச்சனைனால ஆடல, அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா எதுவுமே அவர் வந்து போலிங் பண்ணல. அடுத்து அபார்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் போலர் தான், எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்ணிடுவாரு. மேபி ஜாக்சன் பிரிக்கு ஸ்குவாட்ல இருந்தாருன்னா உள்ள ஆடுவார், இல்லைன்னா முற்பெண்ணா வந்து ஆடுவார். சோ அது கவனமா பாத்துக்கோங்க. துருசீஸ் விக்கெட் டேக்கிங் போலர் கிடையாது, விக்கெட் எடுத்த அன்னைக்கு 3 ரன் எடுப்பாரு, இல்லைன்னா பெருசா ஒன்னும் ஸ்கோர் பண்ற மாதிரி இல்ல. மொத்தம் 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பட் நல்ல போலர், நல்ல ஃபார்ம்ல ஆடக்கூடிய போலர். ஸ்டீவோ கஃபே 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு, நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 5ல 3 மேட்ச் விக்கெட் எடுத்துருக்காரு, 2 மேட்ச் வந்து விக்கெட் பெருசா எடுத்து கொடுக்கல. சோ இப்ப மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எட்வர்ட்ஸ், அதுக்கப்புறம் அபார்ட், இந்த 2 பேர் தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி, ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிலிப்பி எடுத்தாகணும், அதனால பிலிப்பி, அடுத்து டாப்பரோன், யூரோசிஸ், அதுக்கடுத்து நீங்க வந்து ஜோர்டான் சில்ஸ் கூட கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 6 இம்பார்ட்டன்ஸ் பிளேயர், 2 மஸ்ட் பிக் ஆப்ஷனும் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்மாலிங் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் தான் ஃபோகஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர், என்ட்ரிகூஸ், எட்வர்ட்ஸ், டாம்பரோ, அபாட்டி, ஸ்டிகிட்டி. ஸோ ஒரு ரிஸ்கான பிக்ல சூஸ் பண்ணியிருக்கோம். பிலிப்பி, வின்ஸ், லாரன்ஸ். ஸோ கொஞ்சம் சேஃபும் கொஞ்சம் ரிஸ்குமா கலந்த டீமா தான் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம், இதே டீமோட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு இடத்துல பிளேயர் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வின்ஸ் இடத்துலயும் பிளேயர்ஸோட சேஞ்ச் பண்ணுவாங்க. மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் டீம்ல தான் எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கேப்டன் வைஸ்கேப்டனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருமே மேக்ஸ்வெல் கேப்டனை போடுவாங்க. டாம் கோர்னு வெப்ஸ்டர்லாம் வந்து வைஸ் கேப்டனை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கொஞ்சம் ரிஸ்காக போட நினைக்கிறவங்க ஸ்டோனிஸ், எட்வர்ட்ஸ், ஹென்றி குஷேமே கொஞ்சம் தாராளமாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பர் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் சிட்னி சிக்ஸர்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.